ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ராகி பிஸ்கட் பண்ணாட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக சுகர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன். அதுக்கு ராகி பிஸ்கட்டுக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பட்டர் 100 கிராம்ஸ், ராகி மாவு 150 கிராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் 5 கிராம், சால்ட்டு 5 கிராம், அவ்வளோதான் எனக்கு தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்டர் எடுத்து ஒரு பேஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சால்ட் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கரில் வச்சு மூவ் பண்ணுங்கள், நல்லா க்ரீமிங் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பேக்கிங் பவுடரை ராகி மாவில் போட்டுக்கோங்க. ராகி மாவை எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதில் நம்ம எக்கு எதுவுமே ஆட் பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் இப்படி கம்பைன் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு இப்படி புட்டு மாதிரி வரும். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் பசைஞ்சிங்க அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கெலாம் பசை வேண்டிய மாவு ஒரு சாஃப்ட்டோ கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு மாவு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாஃப்டான டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வச்சுக்குவோம். ரொம்ப தின்னா பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும். பிஸ்கட் நம்ம சாப்பிடும் போது திக்னஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கன்சென்ஸில் ஒரு ரோல் பண்ணிக்கிறோம். ரோல் பண்ணிட்டு இது ரவுண்டு கட்டர் கட்டர் இருந்தால் பாருங்க, இல்லைனா வீட்டில் ஏதாவது ஒரு ரவுண்டு மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பீஸில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி அடிக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து அவன் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது, அவன் இல்லாமல் எப்படி வீட்டில் செய்ய போகிறோம்னு தான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். தட்டில் கேப்பிட்டு கேப்பிட்டு வைக்கணும். இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. விறகடுப்பு இந்த மாதிரி ஒரு திக்கான இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணல் போட்டுக்கோங்க. இந்த மணலை போட்டு கொஞ்சம் நேரமாக சூடு பண்ணுவோம். இதில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணல் ஹீட் ஆகிடுச்சு. இந்த தட்டை நம்ம ரெடி பண்ண குக்கீஸ் வச்சிடறோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சில்வர் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எரிச்சு மேலே போட்டு வச்சுருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே பேக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். டே விட்டு நல்லா முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இருக்குன்னு பார்ப்போம். நம்ம குக்கி ரெடி ஆகிடுச்சு. வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்க வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ராகி பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. வாயில் வைக்கிறது வச்சாலே கரையுது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருந்ததுல லைக் பண்ணுங்க, ஷேர்